வணக்கம் நண்பர்களே, என்னுடைய நேம் ஸ்டான்லி. ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒரு இதில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து அதாவது கம்ப்யூட்டர் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்த நான் ஆசைப்பட்டு இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். நிறைய அதிக வீடியோஸ்களை நான் ரெக்கார்ட் செய்து எப்படி வேர்டு எக்ஸல் அந்த இதுகளெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது என்று நான் உங்களுக்கு ரெக்கார்ட் செய்து காண்பிக்கிறேன். ப்ரோக்ராமிங் இதுகளுக்கு கூட ரெக்கார்டிங் செய்து காண்பிக்கிறேன். இப்பொழுது நம்ம கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது என்று பார்க்கலாம். கம்ப்யூட்டர் நம்ம தமிழில் வந்து கணினி என்று அழைக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து மென்பொருள் என்று சொல்கிறோம். இப்போ மென்பொருள் என்று சொன்னால் அதை எப்படி, இப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் என்று சொல்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட்வேர்னால் நம்மளால் கையால் தொட முடிந்தது எல்லாமே ஹார்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மானிட்டர் என்று இருக்கிறது, அதை இப்போ அதை நம்மளால் கையால் தொட முடியும். அதே போல் சிபியூன்னு இருக்குது, அது கையால் தொட முடியும். பிரிண்டரு, ஸ்கேனரு, மவுஸு, கீபோர்டு எல்லாமே வந்து ஹார்ட்வேர் என்று அழைக்கின்றோம். இப்போ சாஃப்ட்வேர் என்று சொன்னால் அது என்னவென்றால், அது நம்ம கம்ப்யூட்டர், அது வெறும் சாஃப்ட்வேரால் எதுவுமே செய்ய முடியாது. அது அது வந்து ஒரு நம்ம ஹார்ட்வேரில் லோட் பண்ணால் தான் அதோடைய பயன்பாடு நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு வேர்டுங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த வேர்ட் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில் லோட் பண்ணியாச்சு என்றால், நாம் வந்து ஒரு டெஸ்க்டாப்பு, நம்ம ஒரு டாக்குமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ரெசியூம் அடிக்கிறோம், ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு பயோடேட்டாவோ ரெசியூமோ ஏதோ டைப் பண்ணுறதுக்கு வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் தனித்தனியாக இருக்கிறது. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம கம்ப்யூட்டர் இதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்கிறது வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து நான் வந்து விண்டோஸ் 10 லோட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பார்க்கலாம் என்று, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் வந்து நம்ம எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது என்று கண்டுகொள்கிறது பார்ப்போம். இப்போ இது ஸ்டார்ட் மெனு வந்து நான் எடுக்கிறேன். ஸ்டார்ட் மெனுனா நார்மலாக வைத்துக்கொள்கிறேன், இந்த பக்கத்தில் வைத்திருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் என்றால், ஸ்டார்ட் மெனுவில் போய்க்கிறேன். இப்போ போய்கிட்டு இங்கே வந்து பிசின்னு டைப் பண்ணுறேன். பிசினா ஒன்றும் இல்லை, பர்சனல் கம்ப்யூட்டர். இது வந்து மை கம்ப்யூட்டர்னு சொல்லி பழைய விண்டோஸ்லலாம் இருக்குது. பழைய விண்டோஸ் எதெல்லாம்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் விஸ்டான்னு வந்தது, விண்டோஸ் 8 இருக்கிறது, இப்பொழுது விண்டோஸ் 10 வந்திருக்கிறது. இப்போ இதிலெல்லாம் வந்து திஸ் பிசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். இப்போ நான் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ், ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓஎஸ் என்றால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு ஹார்ட்வேரை இயக்கிறதுக்கான ஒரு மென்பொருள். அது இல்லாமல் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஓஎஸ்மே இல்லை அப்படின்னா அதுக்கு டோட்டலி ஒரு டெட்டு மாதிரி தான், அதுவால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இப்போ இதில் என்ன லோட் பண்ணியிருக்கிறோம் என்று நம்ம செக் பண்ணலாம். இப்போ திஸ் பிசி அப்படிங்கிறதுல வந்து நான் ஃபோக்கஸ் வச்சுக்கிறேன். ஃபார் இப்போ ஃபோக்கஸ் என்றால் என்ன என்றால், இப்போ ஒரு ஒரு இதை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ செலக்ட் பண்ணுறப்ப அந்த ஃபோக்கஸ் அதில் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஒரு ட்ரையாங், ஒரு ஸ்கொயர் ஒன்று தெரிகிறது. இப்போ ரீசைக்கிள் பின்னில் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதை சுற்றி ஒரு ஸ்கொயர் தெரிகிறது. அதுபோல் அதுதான் ஃபோக்கஸ் என்று சொல்கிறோம். இப்போ ஸ்டார்ட் மெனுவில் போய்க்கிறேன். இப்போ ஸ்டார்ட் மெனு அது வந்து நம்ம கீபோர்டில் வந்து விண்டோஸ் கீபோர்ட் ப்ரெஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு எழும்பி வரும். அப்பொழுது நான் பிசி என்று டைப் செய்கிறேன். இப்போ பிசி டைப் செய்த உடனே இப்போ டெஸ்க்டாப் ஆப்னு வருது. இதில் நான் என்ன செய்கிறேன்னா, மவுஸை வைத்துக்கொண்டு வலதுபுறம் கிளிக் செய்கிறேன். ரைட் கிளிக்னு சொல்லுவாங்க, வலது, அதாவது ரெண்டு பட்டன் இருக்கும், இடதுபுறம் பட்டன், நடுவில் ஒரு வீலு, அப்புறம் வலது பக்கம் ஒரு பட்டன். இப்போ நான் வலது பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பின் டு ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது, மேனேஜ்னு ஒன்று இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டேன் என்றால், இப்போ இது வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்குது. விண்டோஸ் எடிஷன் என்ன அப்படின்னா, விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல், ப்ரோனா ப்ரொஃபஷனல், 2015 அது எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. என்ன ப்ராசஸர் இருக்கிறது, இன்டெல் கோர் i7 ப்ராசஸர் இருக்குது. அதோடைய ஸ்பீடு, கிளாக் ஸ்பீடு என்ன, ஒரு கம்ப்யூட்டருடைய ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து இதுதான் 3.5 GHz இருக்குது.
அதே போல் இன்ஸ்டால்டு மெமரி எவ்வளோ இருக்குன்னா 8 GB ரேம் இருக்குது. ரேம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். அதாவது வைத்து வைத்து எடுக்க, ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு வச்சு எடுக்கிறது ஒரு காமன் இடம், அதுதான் ரேம். அதே போல் 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதே போல் கம்ப்யூட்டருடைய நேம் என்ன, அது ஒர்க் குரூப்பில் எதில் இருக்குது, அது ஆக்டிவேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டர் அந்த திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி வர்ற இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிறது. இப்போ நான் மன்னிக்கவும் இப்போ நான் என்ன செய்ய போகின்றேன் என்றால், இப்போ இந்த கம்ப்யூட்டரை எப்படி யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்டார்ட் மெனுவை ப்ரெஸ் செய்து கொள்கிறேன். அதற்கு பின் இந்த திஸ் கம்ப்யூட்டர் திஸ் பிசிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் பிசி செலக்ட் பண்ணி போன உடனே உங்களுக்கு சில இதுகள் தெரிகின்றது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ். இப்போ சின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க, அதுனா சி டிரைவ். டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ், ஜி வந்து சிடி டிரைவ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக டிரைவ்கள் இருக்கிறது. டிரைவ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெயின் பிரான்ச், ஒரு மரத்தில் வந்து ஒரு ட்ரங்க், அது வந்து மெயினாக, அதாவது கிளைகள் இருக்குது, அது ஒரு ஒரு பக்கமாக கிளையாக இருக்கும். இப்போ இது வந்து சி டிரைவ்ங்கிறது வந்து ஒரு கிளை மாதிரி, டி டிரைவ்ன்றது இன்னொரு கிளை மாதிரி. இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம பிரித்து கொள்கிறோம் ஒரு வகை வகையாக. இப்போ ஒரு ஒரு சாப்பாடு நம்ம இலையில் வைக்கிறப்ப கூட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இவ்வளவு டிஸ்க் இவ்வளவு டிஸ்க் இவ்வளோ டிஸ்க்குன்னு நம்ம பிரித்து வச்சுக்கிறது தான். நிறைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னு என்றால் ஒரே டிரைவ் தான் இருக்கும். இப்போ சி டிரைவ் லோக்கல் டிஸ்க் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் டி டிரைவும் போட்டு சிடி டிரைவ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவங்க பார்ட்டிஷன் வந்து ஒரே பார்ட்டிஷன் தான் வைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன பொறுத்தளவில் நான் சி டி இ அண்ட் எஃப் இந்த நாலுமே வந்து ஹார்ட் டிரைவை பிரித்து வச்சுருக்கேன் நான். ஒன்னொன்னுடைய சைஸும் அதில் கீழே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, 66.6 GB ஃப்ரீ ஆஃப் 149 GB அப்படின்றாங்க. அதாவது நான் 150 GB பிரித்து வைத்தேன், அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதோடைய சிஸ்டம் ஃபைலெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனால 149 GB என்று காட்டுகிறது. இது 245 GB வந்து 44 காமிக்குது, இதுவும் 244, இது 300 GB வந்து 292 GB காமிக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக், இது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது டிரைவுகள், இப்போ சிடிஇஎஃப் இதெல்லாம் டிரைவுகள். சில பழைய ரொம்ப பழைய கம்ப்யூட்டரில் ஏபி அப்படின்னு சொல்லி அது வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்லி அது ஒரு இது இருக்கும். ஸோ அது பழைய கம்ப்யூட்டர்களில். இப்போ இதில் வந்து நான் சிடி டிரைவ் நான் வைத்திருக்கிறேன். ஸோ இதில் சிடி டிரைவ் அதில் வருது. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு பென் டிரைவ் போடுறேன் அப்படின்னா அது என்ன செய்யும்னா, அது புது டிரைவாக அது பார்த்து அதை காண்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு டிரைவ் பென் டிரைவ் நான் மாட்டுறேன். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் டிரைவ் அப்படின்னு காமிக்குது. இதில் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறனால இந்த சிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு விண்டோஸ் சிம்பிள் காமிக்கிறது. இப்போ எல்லுங்கிறது வந்து யூஎஸ்பி பென் டிரைவ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த யூஎஸ்பி பென் டிரைவ்க்குள்ளே போய் பார்த்தோம்னா அதில் உள்ள ஃபைல்ஸ் அதெல்லாம் இருக்கிறது. நான் பாட்டுகள், சில படங்கள், அதெல்லாம் என்னெல்லாமோ வைத்திருக்கிறேன். ஸோ அது எல்லாமே இருக்கிறது. ஸோ இப்போ இந்த யூஎஸ்பி பென் டிரைவ் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ சி டிரைவ், டி டிரைவ் இதெல்லாம் இருக்கிறது. ஜி டிரைவ் வந்து சிடி டிரைவ், அதில் படம் போட்டிருக்கிறாங்க, டிவிடின்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் அ டிவிடி டிரைவ் அது. ஸோ இந்த டிரைவ்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்சஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் திஸ் கம்ப்யூட்டரில் வந்து டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்டு, டவுன்லோடு, இது வந்து என்னுடைய மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால மொபைல் ஃபோன் இது வருது, சாம்சங் மொபைல் ஃபோன். அதை வந்து இது பண்ணி அதில் கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு என்று காண்பிக்கிறது. அப்புறம் மியூசிக்கு, பிக்சர்ஸ், வீடியோஸ் இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, டாக்குமெண்ட் அப்படின்றதுக்கு நான் போய்க்கிறேன். இது வந்து ஒரு ஒரு லாகின், அதாவது நம்மளுடைய லாகின்லேயும் ஒருத்தருக்கு தனித்தனி டாக்குமெண்ட்ஸுன்ற ஒரு லொக்கேஷன் கொடுப்பாங்க. இப்போ இந்த மியூசிக்கு, வீடியோஸு, பிக்சர்ஸ் இதெல்லாமே வந்து தனித்தனி பர்சனல் ஃபோல்டராக இருக்கும். இப்போ நான் எனக்கு வச்சிருக்கிற டாக்குமெண்ட் வந்து இன்னொருத்தவர் அவர் லாகினில் போனாருன்னா அது தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள லாகினில் டாக்குமெண்ட் வேறு இடத்துல இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன்.
சின்ன சிம்பிளான ஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா, ஸ்டார்ட் மெனுவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நோட் பேட்னு டைப் பண்ணிக்கிறேன், NOTE PADD அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். மேலே காண்கிற டெஸ்க்டாப் ஆப்புன்றதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது இடது புறம், லெஃப்ட் கிளிக்னு சொல்லுவோம், இடது புறம் பட்டனை கிளிக் செய்கிறேன். இப்போ வந்து அன்டைட்டில்டு நோட் பேட் இது வருகிறது. இப்போ இதில் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் நோட் பேட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி, திஸ் இஸ் மை ஃபஸ்ட் நோட் பேட் டாக்குமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கு முதல்ல, அதாவது நான் டைப் பண்ணியிருக்கிற லைனுக்கு முதல்ல கொண்டு போகணும் அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் இருக்கிற ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முதல்ல போயிடும் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு. நான் இப்போ நம்பர் ஒன்னுன்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் ஒன்று அடிச்சிடுறேன், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டாக்குமெண்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ எண்ட் ஆஃப் த லைன், அதாவது இந்த லைனுடைய கடைசிக்கு வரணும் அப்படின்றா, நான் எண்டு அப்படின்ற ஒரு பட்டன் உங்கள் கீபோர்டில் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் செய்தால் போதும், எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்டுக்கு வந்துருச்சு, இப்போ லைனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதே லைனை காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் செய்ய போகிறேன். அதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நிறையா மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மவுஸை வச்சு பண்ணலாம், ரெண்டாவது வந்து கீபோர்டு வச்சு பண்ணலாம். கீபோர்ட்லேயும் நிறையா மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மவுஸை வச்சு செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மவுஸ் கர்சர் தெரியும் மூவ் பண்ணுறது. இப்போ இதை வச்சு நான் எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆனால் ஃபுல் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட்டுன்னு கொடுத்துட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மெனுவில் வந்துட்டு நிறைய காப்பி பேஸ்ட்டு டெலீட் ஃபைன் நெக்ஸ்ட்டு இதெல்லாமோ நிறையா கொடுத்துருக்காங்க, அண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, காப்பி அப்படின்னு சொல்கிறேன். காப்பின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ இது என்ன செய்யும்னா, இந்த ஒரு லைன் இன்ஃபர்மேஷனை மட்டும் அந்த ரேமில் கொண்டு போய் வச்சிடும். நீங்கள் முதவே நான் காமிச்சேன் கம்ப்யூட்டரில், அந்த நேம் பார்க்குற இடத்துல என்ன ஓஎஸ்லாம் பார்த்தோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். அப்போ வந்து ரேம் அப்படின்னு சொன்னேன், 8 GB ரேம் அப்படின்னு சொன்னேன், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அந்த மெமரியில் கொண்டு போய் இந்த ஒரு லைன் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு பர் டெம்பரரியாக. அதாவது ரேமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பவர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அதில் மெமரியில் இருக்கும். பவர் போயிருச்சுன்னா அது போயிடும். ஆனால் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் சேவ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பவர் போன பிறகு கூட அது அங்கேயே இருக்கும். ஸோ நான் இப்போ ரேமில் இருக்க இன்ஃபர்மேஷனை திருப்பி நான் அடுத்த லைனுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு இன்னொரு லைனுக்கு என்டர் கொடுத்துட்றேன். கொடுத்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ அதே லைன் காப்பி பண்ண லைனை இங்கே பேஸ்ட் பண்ணிடுச்சு. நான் இப்போ லைனுக்கு ஸ்டார்டிங்க்கு போகணும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள், ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ண வேண்டும். ஹோம் பட்டன் ப்ரெஸ் செய்தால் லைன் ஸ்டார்டிங்க்கு போயிடும். அங்கே வந்து டெலீட் கொடுத்துட்டு இரண்டாம் நம்பர் கீபோர்டு ப்ரெஸ் பண்ணுறேன். அப்புறம் இது எண்டு கொடுத்தோம்னா லைனுடைய எண்டிங்க்கு வந்துடும், திஸ் இஸ் மை. இப்போ நான் டக்கு டக்குன்னு ஒரு வார்த்தைக்கு வார்த்தை ஜம்ப் பண்ணி கர்ஸ் போகிறது. இந்த கர்சர் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ திஸ்ல நிற்குது, டீல, அதே மாதிரி இஸ், அதே மாதிரி அது போகிறதுக்கு என்ன செய்கிறேன்னா, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ரைட்டை மூவ் பண்ண அப்படின்னா டக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ இதே இதை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன செய்கிறேன்னா, ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ரைட் சைடு பட்டன் அந்த ஏரோ கீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அப் டவுன் லெஃப்ட் ரைட் இருக்கும். அப்போ ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் சைடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அது போய் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஃபாஸ்டராக செலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்டையும் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா வேர்ட் பை வேர்டு செலக்ட் பண்ணும்.
இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ திஸ் இஸ் மை செகண்ட் டாக்குமெண்ட், நோட் பேடுன்னு சொல்லி நான் டைப் பண்ண போகிறேன். செகண்ட் அப்படின்னு அடிச்சிட்டேன், செகண்ட் நோட் பேட் டாக்குமெண்ட் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ டைப் பண்ணதில் நான் என்ன சொன்னேன், பவர் போயிடுச்சுன்னா இந்த ரேமில் இருக்கிறது ஃபுல்லாக போயிடும். இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் வந்து ரேமில் தான் இருக்குது இப்போதைக்கு, ஸ்க்ரீனில் மட்டும்தான் இருக்குது, சேவ் ஆகவே இல்லை. பவர் போச்சுன்னா இந்த டாக்குமெண்ட் போயிடும். ஸோ நம்ம சேஃபாக என்ன செய்ய போகிறோம், ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணி கொடுக்குறோம். அது எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு இடம் கேட்குது. இங்கே கேட்டு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆஸ்ன்னு கேட்குது. திஸ் பிசியில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணுமான்னு சொல்லுது. டெஸ்க்டாப்பில் நான் வைக்க மாட்டேன், டாக்குமெண்ட்ஸுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த இதில் தான் நான் எப்பயுமே வைப்பேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் தான் வச்சுக்கிடுவேன். இப்போ ஃபைல் நேம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. அப்போ நான் வந்து ஸ்டார் டாட் டிஎக்ஸின்னு சொல்லுது, அது வேலிட் கிடையாது. இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்டான்லி டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். எங்கே சேவ் ஆகுதுன்னு மேலே பார்த்துக்கிடுங்க. டாக்குமெண்ட்டுன்ற ஒரு இடம் இருக்குது, அது திஸ் பிசிக்குள்ளே டாக்குமெண்ட்டுன்ட்ருக்கு. ஸ்டான்லி டாட் டிஎக்ஸ்டி சேவ் கொடுத்துறேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இது வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, நோட் பேட்னு வந்துருச்சு. இப்போ பவர் போனால் கூட நம்மளுக்கு கவலை இல்லை, அது கம்ப்ளீட்டாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட், அதாவது இது நோட் பேட் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம், வெறும் பிளெயின் டெக்ஸ்ட் ஃபார்மேட்னு சொல்லுவோம், வெறும் ஒன்றுமே இல்லாமல் ஃபார்மேட்டிங்கே இல்லாமல். ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போல்டு, இட்டாலிக்ஸு, கலர் சேஞ்ச் பண்ணுறது, பேராகிராஃப் இது பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. பேராகிராஃப் அலைனிங்கு அது இது நிறையா இது இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் டைப் பண்ணுறது தான் பிளெயின் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இப்போ இந்த டிஎக்ஸ்டி ஃபைலில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்றது ஒரே ஒரு கேபி தான் இதோடைய சைஸு. சேவ் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நிறையா நண்பர்களுக்கு வந்து இதில் உள்ள இதை எப்படி இந்த நோட் பேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்களே ட்ரை பண்ணி பண்ணலாம். இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வேறு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக உள்ளது. இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்டில் நான் இப்போ அடிஷ்னலாக இன்னொரு லைன் அடிக்கிறேன். டைப் பண்ணிட்டேன், புதுசாக அடித்தது. நான் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அது சேவ் ஆகியிருக்காது. இப்போ க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்க என்றால் மூணு பட்டன் வருகிறது. இப்போ நார்மலாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம டைப் பண்ணிவிட்டு திருப்பி ஒன்றுமே, அதாவது சேவ் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றால் மூணு பட்டன் கேட்கும். விண்டோஸில் மூணு பட்டன் வரும். அது என்னென்னா சேவ்னு ஒன்று இருக்கும், டோன்ட் சேவ்னு ஒன்று இருக்கும், கேன்சல்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். இப்போ இந்த மூணு பட்டனுக்கும் ஒரு தனித்தனி வேலை இருக்கிறது. இப்போ சேவ்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஸ்க்ரீன்லேருந்து க்ளோஸ் ஆயிரும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற அந்த ஃபைல், அதாவது டாக்குமெண்ட்ஸுன்ற ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து சேவ் ஆகிருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த மூணு லைனும் சேவ் ஆகிருக்கும். டோன்ட் சேவ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆயிரும், ஆனால் கடைசியில் டைப் பண்ண லைன் வந்து சேவ் ஆகாது. அதுதான் டோன்ட் சேவ். இதே இதை நான் கேன்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது க்ளோஸ் ஆகாது. அவ்வளோதான் இந்த மூணு இது. இது வந்து வேர்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கூட இதே ஃபங்க்ஷன் தான் இருக்கும். சேவ், டோன்ட் சேவ், கேன்சல். சேவ்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக டைப் பண்ண இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணணும்னு கேட்குது, அது சேவ் பண்ணும். டோன்ட் சேவ்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக டைப், அதாவது கடைசியாக டைப் பண்ண கடைசி. இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு பத்து லைனுக்கு சேவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பதினோராவது லைன் நீங்கள் டைப் பண்ணுறது மட்டும் சேவ் ஆகாது, டோன்ட் சேவ்னு கொடுத்தீங்கன்னா. அதே இது கேன்சல்னு கொடுத்தீங்கன்னா விண்டோ, அதாவது விண்டோவே க்ளோஸ் ஆகாது, இந்த அப்ளிகேஷன் இந்த நோட் பேடே க்ளோஸ் ஆகாது. திருப்பியும் இது பண்ணுறேன் நான், இப்போ சேவ்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அந்த மூணாவது டைப் பண்ண அந்த டாக்குமெண்ட் லைன் வந்து இங்கே சேவ் ஆகி இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த நார்மலாக இந்த வேர்டு இந்த நோட் பேடு யூஸ் பண்ண
மெத்தட். இப்போ இதில் வந்து சேவ்னு இருக்குது, சேவாஸ் இருக்குது, அது என்ன சேவ்னு ஒரு விதத்துக்கு சேவாஸ் இருக்குதுன்னு கேட்பீங்க. இப்போ சேவ்னா என்ன அப்படின்னா, இருக்கிற டாக்குமெண்ட், அதாவது அதுக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த ஸ்டான்லி டாட் டிஎக்ஸின்ற ஒரு ஏற்கனவே பேர் இருக்குது. இது சேவாஸ்னால் இன்னொரு பேரில் நான் சேவ் பண்ணணுன்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நான் சேவாஸ் கொடுத்துருக்கேன், இங்கே மேலே பார்த்தீங்கனாலே வரும் சேவாஸ்னு. இதில் நான் வந்து லேர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டான்லி லேர்ன் எல்லாமே வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான் இருக்குது, ஆனால் அதோடைய பேர்கள் தான் வேறு வேறு பேர்கள். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு லொக்கேஷன், அதாவது ஒரு ஃபோல்டரில் ஒரே பேரில் ரெண்டு ஃபைல் இருக்கவே முடியாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் நம்மளுக்கு ஒரு டோர் நம்பர் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு தெருவில், இப்போது ஒரு 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 காமராஜர் தெரு 5ஆம் டோர் நம்பர் 5 அப்படின்னு இருக்குன்னா, இன்னொருத்தவங்களுக்கு இதே 5 காமராஜர் தெரு அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் ரெஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அந்த ஃபைலும், ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரே நேமில் இன்னொரு ஃபைல் இருக்க முடியாது. ஒரு ஒரு ஃபைல் தான் இருக்க முடியும். இப்போ லேர்ன் ஒரு ஃபைல் இருக்குன்னா, திருப்பி நான் லேர்ன் நான் வச்சேன்னா ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குது, அதை ஓவர்ரைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான், சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பேஜ் செட்டப். இதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்காக. இப்போ லெட்டர் சைஸு, A4 சைஸு, என்ன சைஸில் நீங்கள் பேஜ் இது கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு மார்ஜின் எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். 0.75 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து 1, கீழே 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2ன்னு கொடுத்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துட்டேன், அங்கே மேலேயும் கீழேயும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லேண்ட்ஸ்கேப்னா படுக்கு வசத்தில் பிரிண்ட் பண்ணுறது. போர்ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா நிற்கிற வசத்தை வெர்டிக்கல் இதில் இது பண்ணுறது. ஹெட்டர் வேணும்னா ஹெட்டர் கொடுத்துக்கலாம். பேஜ் நம்பர், அதாவது ஃபுட்டர் வேணும்னா பேஜ் இதுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து பிரிண்ட்டு அனுப்பும். இப்போ பேஜ் செட்டப் செட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது எந்த பிரிண்டருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிண்டருக்கு டக்குன்னு அனுப்பியிருப்பேன். என்கிட்ட வந்து பிரிண்டர் எதுவும் இன்ஸ்டால் பண்ணலை, அதனால வராது. இப்போ உங்கள்கிட்ட பிரிண்டர் இருந்தது என்றால் அந்த பிரிண்டர் நேம், இப்போ HP பிரிண்டர் இல்லை எப்சன் பிரிண்டர், எனி பிரிண்டராக இருந்தாலும் அந்த நேம் இங்கே வரும். இப்போ நான் என்கிட்ட பிரிண்டர் இல்லாதனால இதை விட்டுறேன். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரிண்டருக்கு அந்த பிரிண்ட்டை அனுப்பிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். அதே மாதிரி எடிட்லேயும் அதே மாதிரி கட் காப்பி பேஸ்ட் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கட்டுன்னு சொல்கிறேன், கட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டை காணும். இங்கே வந்து நான் திருப்பி பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். திருப்பி ஸ்பேஸ் கொடுக்காமல் திருப்பி பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஒரு தடவை நான் மவுஸை கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணணும் கிடையாது, கண்ட்ரோல் வின்னு கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆயிரும். பாருங்கள், இங்கே வச்சிருக்கிறேன், கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் வி எத்தனை தடவை நான் கொடுக்குறேனோ அத்தனை தடவை அது பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கண்டினியூஸாக இதுதான் பேஸ்ட்னு சொல்கிறது. அதே மாதிரி காப்பி நம்ம அப்போவே பண்ணோம். பேஸ்ட்டு கட் பேஸ்ட் அப்படின்னா இருக்கிற இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. காப்பி பேஸ்ட்னா இருக்கிற இடத்துலையும் இருக்கும், பேஸ்ட் பண்ணுற இடத்துலையும் வரும், அதான் காப்பி பேஸ்ட். அப்புறம் டெலீட் சொல்லியிருக்கு. இப்போ டெலீட்னா, இப்போ நான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் செலக்ட் பண்ணுறேன் மவுஸ் வச்சு. இப்போ எடிட்டில் போயிட்டு டெலீட்னு இருக்குது, இது பட்டனும் இருக்குது. இப்போ ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ டெலீட்டுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஆகும், இல்லை இதை கிளிக் பண்ணாலும் இந்த லைன் டெலீட் ஆயிடும். அதே மாதிரி ஃபைண்டு, ஃபைண்டு நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்ன்னு இருக்குது. ஃபைண்டுனா நான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை திஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எடிட்டில் போய் ஃபைண்டு கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தீங்கன்னா சிடிஆர்எல்னால் ஒன்றும் இல்லைங்க. கண்ட்ரோல் கண்ட்ரோல் வந்து உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட் இந்த மாதிரி இது வந்து புது பேர் இருக்கும். அதே மாதிரி விண்டோஸ் கீ தனியாக இருக்கும். ஸோ இப்போ கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்துடலாம், இல்லை
மைண்டுன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதில் வந்து திஸ்ன்னு டைப் பண்ணி இதை வந்து ஃபைண்டுன்னு கொடுத்தோம்னா அதுவே காமிக்கும் எங்கெங்கெல்லாம் திஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே காமிச்சிடும். இதுதான் ஃபைண்டுங்க. அதே மாதிரி ஃபைண்டு நெக்ஸ்ட்டுனாலும் இதே மாதிரி தான், F3ன்னு கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ரீப்ளேஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சி மாற்றுறது. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு சொல்லுவாங்க. திஸ்ஸை வந்து நான் டேட்டா மாற்றுறேன். இப்போ ஃபைண்டு நெக்ஸ்ட்னா காமிக்கும், அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பார்த்து மாற்றினா ஒன்று ஒன்றா நம்ம ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு ஒரே ஷாட்டில் இருக்கிற எல்லா திசையும் டக்குன்னு டேட்டா மாற்றிடும். சரிங்களா? இப்போ நம்ம தப்பாக பண்ணிட்டோம், ஒரு டாக்குமெண்ட் ரீப்ளேஸ் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கண்ட்ரோல் செட் அண்டூ. அண்டூனா கடைசியாக பண்ண சேஞ்சை வந்து நம்ம ரிவர்ட் பண்ணிடுறோம். வேண்டாம், நான் வந்து நான் கடைசியாக தப்பாக செஞ்சுட்டேன், அதை நான் ரிமூவ் பண்ணி பழைய ஸ்டேஜ் கொண்டு போயிரு அப்படின்றது தான் அண்டூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டூ கொடுத்துட்டேன். இப்போ திஸ் போயிடுச்சு, ஃபஸ்ட்டில் தேட் இருக்குது. அதையும் திருப்பி பண்ணால் திருப்பி இன்னொரு அண்டூ பண்ணோம், அப்போது தேட். ஒரு ஸ்டேஜ் தான் பண்ணுது இது. சரி, இதில் நோட் பேடில் வந்து அவ்வளோ இல்லை, நிறைய டாக்குமெண்ட்டில் வந்து எத்தனை ஸ்டேஜ், 10-12 ஸ்டேஜ், நிறைய ஸ்டேஜ் வரைக்கும் பேக்கில் பேக் ஸ்டெப் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து இதுதான் ஃபைண்டு, திஸ், ஃபைண்டு, ஃபைண்ட் நெக்ஸ்ட் ரீப்ளேஸ். அதே மாதிரி கோன்னு சொன்னீங்கன்னா லைன் நம்பர் எத்தனை, அது லைன் மூணாவது லைனுக்கு போகணும் அப்படின்னா கோ டூன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூணாவது லைன் வந்துடும். இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது லைன் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ அஞ்சாவது போகணும்னா கோ டூன்னு கொடுத்து அஞ்சாவது லைன் கொடுத்தோம்னா அஞ்சாவது லைனுக்கு வந்துடும். அதே தான் கோ டூ. அதே மாதிரி செலக்ட் ஆல்னு பண்ணிக்கலாம். இது ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஏ. செலக்ட் ஆல் வந்து கண்ட்ரோல் ஏ. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஏவை ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லா டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிடும். டெலீட்டுன்னு கொடுத்தோம்னா எல்லாமே போயிடும். கண்ட்ரோல் ஜெட்னு கொடுத்தீங்கன்னா அண்டூ, திருப்பி வந்துடும். அவ்வளோதான். இது தாங்க இதில் உள்ளது. டைம் ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா டைம் ஸ்டாம்ப் அப்படி ப்ரிண்ட் பண்ணும். டைம் ஸ்டாம்ப் என்ன, டைம் ஸ்டாம்பில் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றத அப்படியே ப்ரிண்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபார்மேட் வேர்ட் ரேப் அப்படின்னா வேர்ட் ரேப்னு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த இதை விட்டு வெளியே போயிருக்குது, அது மறைஞ்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஃபார்மெட்டில் போய் வேர்ட் ராப்னு கொடுத்தேன்னா அதை மடித்து, ராப்புன்னா என்னென்னா மடிக்கிறது, மூடி போட்டு இது பண்ணுறது. அதே அதுதான் இங்கே நடக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா இது எதையுமே மறைய விடலை, அதாவது விண்டோவுக்கு வெளியே மறைஞ்சு உள்ளுக்குள்ளே போக விடாமல் இது பண்ணுறது தான் ராப். அதே மாதிரி ஃபாண்ட்டுன்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கான்சோலஸ் ரெகுலர் 11 இருக்குது. நான் வந்து 14 வைக்கணும், எனக்கு வந்து பெருசாக தெரியணும் அப்படின்னா பெருசாக நான் வச்சுக்கலாம். இதுதான் ஃபாண்ட். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்னு சொன்னீங்கன்னா கீழே ஸ்டேட்டஸ் பார் வந்துடும். இப்போ கர்சர் எங்கே இருக்குதோ அந்த இதை காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 3 காலம் நம்பர் 13 அப்படின்னு இருக்குது. லைன் நம்பர் 3 அந்த மாதிரி காமிக்கும். மற்றபடி அபவுட்டு இதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் இதை சேவ்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டான்லின்றது டாக்குமெண்ட் இங்கே சேவ் ஆயிடுச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டேட் மாடிஃபைடு எல்லாமே வந்துடும். இப்போ கடைசியாக டைம் வந்து 2:29 இருக்குது. அந்த டைமுக்கு இது ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிருது. இதுதான் சிம்பிள் டாக்குமெண்ட் க்ரியேஷன், அதாவது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிசி போகிறேன், அதாவது மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் இருக்க பென்ட்ரைவை நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டைரெக்டாக போய் பென்ட்ரைவை வெளியே எடுத்தேன்னா பென்ட்ரைவ் டேமேஜ் ஆயிரும், இல்லை கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆயிரும். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் போட்டு ஒரு சின்ன ஐக்கன் இருக்கிறது. அதை நான் வந்து லெஃப்ட் கிளிக், அதாவது இடது புறத்தை மவுஸ் பட்டன்
நினச்சி கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து கேட்குது ஓப்பனா எஜெக்டான்னு கேட்குது. நான் எஜெக்ட் சாண்டிஸ்க் அல்ட்ரா அப்படின்னு கொடுத்தேன்னா அங்கே எல்லுன்னு இருக்குது இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே இருங்க, அது போயிடும். பார்த்தீங்கன்னா எல் வந்து போயிடுச்சு. இப்போ இட் இஸ் சேஃப் டு ரிமூவ். இதை நான் கலத்தி எடுத்துடலாம். கலத்தி எடுத்தாச்சு. இப்படி தான் நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவை வந்து போடுறது எடுக்கிறது. போடுறது வந்து எப்படினாலும் போட்டுக்கலாம். எடுக்கிறப்போ கரெக்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா டேட்டா வந்து கரப்ட் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ மை கம்ப்யூட்டரில், இப்போ மை கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா, அதாவது பிசின்றது பார்த்தீங்க, பிசியை ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க. இந்த பிசி இதுக்குள்ளே வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போனீங்கன்னா என்ன ஓஎஸ், என்ன பேர், கம்ப்யூட்டர் பேர் என்ன எல்லாமே வந்துடும். என்ன வேர்ஷன்னு, லைசன்ஸ் இது என்ன எல்லாமே வந்துடும் இதில். அதே போல் இப்போ ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா அந்த ரீசைக்கிள் பின்ல தான் வந்து உட்காந்துருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போ வந்து நம்ம டைப் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இதில் டாக்குமெண்ட்ஸுன்ற இடத்துல தான் நம்ம ரெண்டு டைப் பண்ணோம். அதாவது ஸ்டான்லின்னு ஒன்று, லேர்ன் ஒன்று அடித்தோம். எனக்கு இந்த லேர்னை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ நான் லேர்னை வந்து டெலீட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், போயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு. திடீர்னு இப்போ யோசிச்சுப்பா, அதாவது நீங்கள் ஆக்சிடென்டலாக நீங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம கொண்டு வரணும், அது திருப்பி கொண்டு வரது அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் இருக்கிற வரைக்கும் கொண்டு வரலாம். அதை தாண்டி போச்சுன்னா கொண்டு வர முடியாது. இப்போ ரீசைக்கிள் பின்னை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேர்ன் இருக்குது. இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது ஃபைலை, இங்கே ரீசைக்கிள் பின்னில் ஃபைலை எந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணவே முடியாது. அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி வலது புறம் அந்த மவுஸ் பட்டனில் கிளிக் பண்ணி ரெஸ்டோர்னு கொடுக்கலாம். முதல் நம்ம ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணிங்கன்னா எங்கே ரெஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஆரிஜின் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டுன்ற இடத்துக்கு ரெஸ்டோர் ஆயிரும், சரிங்களா. இதுலேயே ரெஸ்டோர் பட்டன் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதில் ரைட் கிளிக் பண்ணி ரெஸ்டோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கேருந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் பிசின்னு கொடுத்து போயிட்டு அதில் வந்து டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும், லேர்னிங் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ரீசைக்கிள் பின்னை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. இப்போ இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கிட்டோம். அதாவது கம்ப்யூட்டர் என்ன, ஹார்ட் டிஸ்க் என்ன இருக்குது, என்னென்ன டிரைவ்ஸ் இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அதே போல் சிடி இதெல்லாம் வந்து ஹார்ட் டிரைவு, ஏயும் பியும் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்கு. அதுக்கப்புறம் இடையில வந்து ஏதாவது இப்போ ஒரே ஒரு ஹார்ட் டிரைவ் இருந்தால் சின்னு உங்களுக்கு ஹார்ட் டிரைவ் இருக்கும். அப்புறம் டி வந்து சிடி டிரைவாக இருக்கும். அந்த டிரைவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அதில் டிஸ்க்கு படம் போட்டிருக்கோம். அப்படி இருந்துச்சுனாலே அது சிடியோ டிவிடி டிரைவோ அது. ஸோ அதுக்குள்ளே நம்ம டிஸ்க்கை போட்டு நம்ம இதை லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது சாஃப்ட்வேர் புதுசாக போடணும்னா அதில் லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஹார்ட் டிரைவ், இது ஹார்ட் டிஸ்க். இப்போ இதில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் எப்படி, அது நம்ம கம்ப்யூட்டருடைய பேர் என்ன இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், திஸ் பிசியில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னு போகிறீங்க. இங்கே விண்டோஸ் 10 ப்ரோன்னு இருக்குது. லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன், ப்ராசஸர் என்ன, ப்ராசஸர் தான் ஒரு ஒரு இதயம்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டருடைய இதயம் என்ன அப்படின்னா ப்ராசஸர் தான். இப்போ நான் பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், அதுக்கு உள்ள அந்த ப்ராசஸர் என்னென்னா அது செலிரான் ப்ராசஸர் அப்படின்னா அது வந்து பழைய ப்ராசஸர், சின்ன அதாவது முன்னாடி வந்த ப்ராசஸர். இப்போ இதே இது கோர் i3, கோர் i5, கோர் i7 அதெல்லாம் இப்போ வந்த ப்ராசஸர். டியூவல் கோர்ன்றாங்க, கோர் 2 டியூன்றாங்க, பென்டியம்ன்றாங்க, இதெல்லாம் வந்து பழைய ப்ராசஸர். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா மை கம்ப்யூட்டரில் போய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராசஸர் என்ன இருக்குது, ரேம் எவ்வளோ இருக்குது, 8 GB ரேம், என்ன டைப் ஆஃப் சிஸ்டம், பேர் என்ன, எல்லாமே இதில் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் கம்ப்யூட்டர் இதை பற்றி. அதே மாதிரி ஃபைல் கிரியேஷன் பற்றி பார்த்தீங்க, காப்பி பேஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்க, ஃபைண்டு பார்த்தீங்க, அதே போல் ரீசைக்கிள் பின் பார்த்தீங்க. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இதுவரை பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் ஆட் பண்ணி நீங்கள் விடலாம். கண்டிப்பாக நான் அதை செக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் செய்வேன். நீங்கள் தயவுசெய்து சேனலை லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோட ப்ரோக்ராம் இன்னும் கண்டினியூஸாக நான் நிறையா பண்ண வந்து எனக்கு நிறையா வியூவர்ஸ் நிறையா கமெண்ட்ஸ் அண்ட் இது வர வர எனக்கு என்தூசியாஸ்டிக்காக நான் வந்து நிறையா ரிலீஸ் பண்ணலாம் என்று ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன். நன்றி.